வணக்கம். பெயின் மேனேஜ்மெண்ட் ஃபிசியோதெரப்பி, இதில் பாத வலி குடைச்சல் எரிச்சல் இதற்கு காரணம், அதுக்கு ஃபிசியோதெரப்பி எப்படி பயனளிக்குதுன்னு பார்ப்போம். பொதுவாக பாதம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நிறைய குட்டி குட்டி போன்ஸ் அதில் நிறைய சேர்ந்து ஒரு அமைப்பில் இருக்குது. பாதத்தில் வந்து நிறைய ஜாயின்ஸ் இருக்குது. அதில் எங்கே சின்ன பிரச்சனை வந்தாலும் வலி வந்துடும். இப்போ குதிகாலில் வலி வரலாம், பெருவிரலில் வலி வரலாம், பாதத்தோட அடி ஆர்ச்சர்ஸ் இருக்கு இல்லையா அங்கே வலி வரலாம். நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா நைட்டில் வந்து பாதம் வந்து ரொம்ப குடையுது. முக்கியமாக டயபெட்டிஸ் பேஷண்ட், தைராய்டு பேஷண்ட்லாம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, பாதம் வந்து எரியுது, புல்லில் நடக்கிற மாதிரி இருக்குது, பாதத்தில் வந்து கிரிப் இல்லாத மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து டயபெட்டிஸ் நியூரைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த சுகர் வந்து அந்த நரம்புகளை சேதம் அடைஞ்சதுனால அந்த சென்சேஷன் இல்லாதனால நியூரைட்டிஸ் வருது. தைராய்டு இருக்கிறதுனாலையும் இந்த பிரச்சனைகள் சில பேருக்கு வரும். ஸோ அப்படி இருக்கிறவங்க தைராய்டு வந்து ரெகுலராக ஒரு 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி செக் பண்ணி தைராய்டு மாத்திரையை மாற்றிக்கணும். உடல் பருமன் இருக்குது, ஸ்டாண்டிங் ஜாப் ரொம்ப இருக்குது, நடக்கிறது நிறையா இருக்குது, கண்டக்டர்ஸு, மெடிக்கலில் இருக்கிறவங்க, வண்டி நிறைய ஓட்டுறவங்க, நிறைய படி ஏறுறது, லேபர்ஸு, இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா நைட்டில் வந்து கால் எரியுது, வலிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லா டெஸ்ட்டும் பண்ணால் நார்மலாக இருந்தது அப்படின்னா அது வந்து ஓவர் யூஸ் இல்லை ஸ்ட்ரெயின், ஆர் அந்த இடத்துல வந்து வீக்னஸ் இருக்குதுன்னு அர்த்தம். இல்லை ஏதாவது பிரச்சனை இருக்குது, சுகர் ஜாஸ்தி இருக்குது, இல்லை தைராய்டு இருக்குது, இல்லை கால்சியம், மெக்னீஷியம், விட்டமின் டி த்ரீலாம் குறைச்சலாக இருக்குது, B12 குறைச்சலாக இருக்குது. ஸோ இந்த டெஸ்ட் ஹீமோக்ளோபின், B12, விட்டமின் D3, யூரிக் ஆசிட், கால்சியம், மெக்னீஷியம், தைராய்டு, சுகரோட HbA1, ஃபாஸ்டிங்கில் எடுத்து சாப்பிட்ட எடுத்தது அந்த டெஸ்ட் எடுத்துக்கோ, அதை கணக்கில் வச்சு கூட HbA1c அப்படிங்கிற டெஸ்ட் வந்து லாஸ்ட்டு 3 மந்த்ஸோட உங்களோட உண்மையான டயபெட்டிஸோட அளவு இருக்கும். ஸோ இதெல்லாம் செக் பண்ணால் தான் ஒரு பாதம் எரிச்சல் இருக்குது அப்படின்னா இதெல்லாம் ரூல் அவுட், இத்தனை பிரச்சனைகளை ரூல் அவுட் பண்ணும். நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா ஒன்று சுகர்னால் ஜாஸ்தி இருக்குது, இன்னொன்று விட்டமின் D3 அண்ட் வந்து விட்டமின் B12 இது வந்து ரொம்ப குறைச்சலாக இருக்குன்னா இதுக்கு ஒன்றுமே கிடையாது. அழகாக அந்த சுகரை கண்ட்ரோல் பண்ணிவிட்டு தைராய்டு இருந்தால் தைராய்டை கண்ட்ரோல் பண்ணிட்டு B12 வந்து மருந்துகள் மூலமாகவோ இல்லை இன்ஜெக்ஷன் மூலம் மருத்துவரோட பரிந்துரையில் ஒரு குறிப்பிட்ட டோஸு குறிப்பிட்ட வாரம் வரைக்கும் எடுத்துக்கணும். சப்போஸ் D3 குறைச்சலாக இருந்ததுன்னா அதுக்கான சப்ளிமெண்ட்ஸ் எடுத்துக்கணும். D3 குறைச்சலாக இருந்தால் உடம்புல கொஞ்சம் வெயில் படணும். அதுமாதிரி B12 குறைச்சலாக இருந்ததுன்னா 5 கலர் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள் ஒரு பெரிய கப்ஸ் அளவுக்கு, நல்லா ஒரு 1/4 கிலோ அளவுக்கு ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸை நம்ம டயட்டில் சேர்க்கணும். பச்சை காய்கறிகள், பச்சை பழம், ஜூஸாக சாப்பிடக்கூடாது. வேக வச்சு சாப்பிட்றப்ப வாட்டர் சாலுபிள் விட்டமின்ஸ், ரிபோஃப்ளோவின், B12 இதெல்லாம் வாட்டர் சாலுபிள் விட்டமின்ஸ் சொல்லுவாங்க. இதெல்லாம் என்ன ஆகும்னா நீங்கள் கொதிக்க வைக்கிறப்ப கழுவுறப்ப தண்ணியில் கரைஞ்சி வீணாக போயிடும். ஸோ பச்சை காய்கறிகளை சாப்பிடணும், நான் பழங்கள் சாப்பிடணும். கலர்ஸ் வந்து 5 கலர்ஸ் இருக்கணும், ஆரஞ்சு, பர்பிள் அந்த மாதிரி இருக்கணும். இன்னொரு முக்கியமான விஷயம், காய்கறிகளை வாங்கி ஃப்ரெஷ்ஷாக சாப்பிடணும். நான் சொல்லிட்டேன்னு சொல்லிட்டு காய்கறிகளை வாங்கி ஃப்ரிட்ஜில் 1 வாரம் 10 நாள் ஸ்டோர் பண்ணி அதை எடுத்து சாப்பிட்றப்ப உங்களுக்கு அந்த நியூட்ரியன்ட் கண்டென்ட் வந்து ரொம்ப குறைஞ்சிடும். அப்போ 4 பங்கு நான் சொன்னதை விட 4 பங்கு சாப்பிட்டா தான் உங்களுக்கு அந்த விட்டமின் கிடைக்கும். ஸோ டெய்லி அந்த அளவு பழம் காய்கறி நம்ம சாப்பிட்றல. பெரும்பான்மை என்ன சாப்பிட்றாங்க, ஒரு வாழைப்பழம் சாப்பிடுவாங்க, ஒரு கொய்யாப்பழம் இல்லை ஆப்பிள் சாப்பிடுவாங்க. ஸோ அது வந்து பத்தவே பத்த. எஸ்பெஷலி நீங்கள் வெஜிடேரியனாக இருந்தீங்க அப்படின்னா உங்களோட டயட்டில் 1/3 வந்து ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் அந்த B12ங்கிற விட்டமின்ஸு, அயன்லாம் குறைச்சலாம். பெரிச்சம்பழம் எடுத்துக்கிறது, கீரை எடுத்துக்கிறது, புளிச்சக்கீரை எடுத்துக்கிறது, வெள்ளம் எடுத்துக்கிறது, இதெல்லாம் வந்து உங்களுக்கு அயன் கண்டென்ட் ஜாஸ்தி இருக்குது. விட்டமின் D3க்கு சன்லைட் எடுத்துக்கணும், சன்லைட்டில் 1-20 நிமிஷம் உட்காரணும். ஸோ இது வந்து பாத எரிச்சலுக்கு இருக்குது. குதிகால் வலி வந்து நான் சொன்ன மாதிரி பல காரணங்கள் இருக்குது. அது என்ன காரணங்கிறது தெரபிஸ்ட்டை போயிட்டு கன்சல்ட் பண்ணிவிட்டு செக் பண்ணிவிட்டு தேவைப்பட்டால் ஒரு எக்ஸ்ரே எடுக்கிறப்ப உங்களுக்கு தெரியும். நிறைய பேருக்கு காலில் வந்து ஆணி வளருது அப்படின்னு கல்லூக்கெல்லாம் சொல்லுவாங்க. அது அந்த குதிகாலில் அந்த டெண்டனும் எலும்பு சேர்ற இடத்துல ஹார்ட்னஸ் ஆகி அது வந்து கால்சிஃபிகேஷன் மெடிக்கலாக சொல்கிறது. ஆனால் பப்ளிக்குக்கு வந்து போன்ஸ் வளர்றது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் எக்ஸ்ரேல பார்த்தா அது ஆணி மாதிரி தான் இருக்கும். அது ஆணிலாம் கிடையாது, அந்த டெண்டனில் லூப்ரிகேஷன் இல்லாதனால ஓவர்லோடு ஆகிறதுனால பேரண்டார், ஏஜஸ், ஸ்ட்ரெயின், பல காரணங்கள்.
குறிப்பிட்ட காரணங்களால் அந்த இடம் வந்து ப்ரொடெக்ஷனுக்காக கால்சியம் டெபாசிட் ஆகி அது கால்சிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லுவோம். மெடிக்கலாக கால்சிஃபிகேஷன் சொல்கிறதான் கலோக்கியலாக பேஷண்ட்டு கால் ஆணி வளருது, அது கரையுமா அப்படின்னு. அது வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்து லேசர் ட்ரீட்மெண்ட் இருக்குது, அல்ட்ராசானிக் ட்ரீட்மெண்ட் இருக்குது, இன்னும் அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட்லாம் இருக்குது. அதெல்லாம் வந்து 3 weeks, 4 weeks, 2 weeks அந்த மாதிரி அந்த சைஸுக்கு தகுந்த மாதிரி அந்த வலியோட தீவிரம் குறையிறது தகுந்த மாதிரி பண்ணும். இந்த குதிகால் வலி மட்டும் போனோம் ஒரு 10 நாள் எடுத்தோம் உடனே வலி போயிடுச்சின்னு போகாது. ஏன்னு புரிஞ்சுக்கோங்க. ஒன்று வந்து அந்த இடத்துல முக்கியமான நரம்பு வந்து மூளையிலேருந்து முதுகு தண்டுவடத்துலேருந்து வர நரம்பு வந்து குதிகாலில் போய் முடியுது. டெண்டன், அந்த டெண்டன் அந்த நர்வ் வந்து ரொம்ப சென்சிட்டிவானது, நம்பர் ஒன். நம்பர் டூ வந்து ஒரு 2 இன்ச் அளவு இருக்கிற அந்த குதிகாலில் தான் உங்களோட உடல் பருமன் அத்தனையும் போகுது. ஸோ நீங்கள் 60 கிலோ இருக்கீங்களா, 100 கிலோ இருக்கீங்களா, அதை பற்றி இல்லை. அந்த சின்ன இடத்துல ஒரு லோடு எடுக்கிறோம். ஒரு நாளைக்கு வந்து நம்ம 2000 அடி, 8000 அடி, 10000 அடி நடக்கிறப்ப அவ்வளோ ஸ்ட்ரெயினும் அந்த குதிகாலுக்கு தான் போகுது. ஸோ நம்ம கொடுக்குற ட்ரீட்மெண்ட்டில் இந்த நம்மளோட ஆக்டிவிட்டீஸ்னால ஸ்ட்ரெயின்னால் அது வந்து அதையும் மீறி அந்த ட்ரீட்மெண்ட் வேலை செய்யணுங்கிறப்ப, இப்போ ஒரு கைக்கு வந்து ஒரு 10 நாளில் ட்ரீட்மெண்ட் கொடுத்து சரியாகும்னா குதிகாலுக்கு அதோட டபுள் ஆர் ட்ரிபிள் பங்கு ஆகும். ஸோ குதிகால் வலி வந்ததுன்னா பொறுமையாக ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். எடுத்தால் தான் அது குறையும், கொஞ்சம் டைம் எடுக்கும், ஆனால் சரியாக போயிடும். ரெண்டாவது வந்து தேய்க்கிறது, உருவுறது, மசாஜ் பண்ணுறது, அதெல்லாம் வந்து டெம்பர் ரிலீஃப் தானே ஒழிய அது வந்து பர்மனெண்ட் ரிலீஃப் கொடுக்காது. ஃபிசியோதெரப்பி ட்ரீட்மெண்ட் 3 weeks, 4 weeks எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அந்த மசில்ஸ் எல்லாம் ஸ்ட்ரெச் பண்ணுறதுக்கு சில ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ் இருக்குது. அந்த ஃபுட் மசில்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங் பண்ணுறதுக்கு சில பயிற்சிகள் இருக்குது, அதெல்லாம் பண்ணும். நான் சொன்ன மாதிரி ஃப்ளாட் ஃபுட் இருந்தது அப்படின்னா இந்த குதிகாலில் தான் லோடு ஜாஸ்தி போகும். ஸோ ஃப்ளாட் ஃபுட்டை சரி பண்ணுறதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். ஸோ இது மாதிரி பல காரணங்களால் குதிகால் வலி வருது. இதற்கு ஃபிசியோதெரப்பி ட்ரீட்மெண்ட் எடுத்து பயிற்சிகள் பண்ணணும். குதிகால் வலி தீர ஃபிசியோதெரப்பியில் வழி உள்ளது. நன்றி.